உண்மையான காதலை மனசில் சுமந்துக்கிட்டு ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றுனால செருப்படி வாங்கினதாண்டா மிச்சம். பொண்ணுங்க நம்மக்கிட்ட யதார்த்தமாக பழகினாலே நம்ம காதல் நினச்சிக்கிறோம். கடைசியில் தாண்டா தெரியும் அது ஒரு தலை காதல். என் காதலும் அந்த மாதிரி தாண்டா. அப்படியே மாப்பிள்ள, அதனால தான் நீ எந்த பொண்ணையுமே ஏற எடுத்து பார்க்க மாட்டேங்கியா? ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிட்டோமோ? சரி, நம்ம ரூட் கிளியர். ஐயோ, உடம்பெல்லாம் சேராயிட்டு. ஐயோ, ஒரு பம்பு செட்டு கூட இல்லையே. சரி, வீட்டில் போய் கழுவ என்னமாச்சி, கீழே விழுந்துட்டியா? இல்ல, வயக்காட்டுல வேலை பார்த்துட்டு வரேன். வயக்காட்டுல வேலை பார்த்தியா? உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, படிச்ச பொண்ணு மாதிரிலாம் இருக்க. படிச்சா வயக்காட்டுல வேலை பார்க்க கூடாதா என்ன? சரியான வாயாடியா இருப்ப போல இருக்க. ஊமையா கிடக்கட நம்ம மகளுக்கு இவ்வளவு மாதிரி பொண்ணுதான் லாய்க்கு. தம்பி, இந்த மண்ணோட பெருமை என் மகனுக்கு உணர வைக்கிறதுக்காக வாழ விடுங்க, நல்லா இருப்பீங்க. ஏங்க ஏங்க, என்னத்த இந்த மனசை எப்பவும் டிவியே பார்த்துக்கிட்டு? என்னம்மா நீ ஒரு நல்ல மேட்சை பார்க்க விட மாட்டேங்கிற? எப்போ பார்த்தாலும் பாரு கிரிக்கெட்டு கிரிக்கெட்டு. நான் என்ன சொல்ல வரணும் கொஞ்சமாவது கேட்கிங்களா? என்னதான் சொல்கிறேன், சொல்லி சொல்ல. காலையில் ஒரு பொண்ணை பார்த்தேங்க, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் என்ன, கொஞ்சம் வாயாடியா இருக்கா. இப்போ அதுக்கு என்ன, நம்ம பையனுக்கு வேணா பேசி முடிக்குமாங்க? வாயாடிங்கிற, நம்ம பையனுக்கு ஒத்து வருமா? ஏங்க, நம்ம பையனும் ஊமையாக தான் இருக்கான், அவனுக்கு ஒரு வாயாடியை கட்டி வச்சா நல்லா இருக்கும்ல. சரி, பேர் அட்ரஸாவது வாங்கினியா? ஐயோ, அதை தானே மறந்துட்டேன். எவ்வளோதானா, போய் தொலை. சார், ஹலோ, சொல்லுங்க மஞ்சு. ரவி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரவி, தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். என்ன, தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல, அம்மாவுக்கு அடிவம்பல தண்ணி அடிச்சு கொடுத்துருக்கேன். என்ன, மறுபடியும் சாப்பிடுவீங்களா? ஆமா, தண்ணி அடிச்சா மறுபடியும் சாப்பிடணும்ல.
குடிக்க வேண்டியதுதானே? ஆ சரி. தண்ணி குடிச்சிட்டேன். இப்படி நம்ம ஃபோன்லயே பேசிட்டு இருக்கவா? எப்பதான் நேர்ல பார்க்கிறது? நம்ம ரெண்டு பேரும் பார்க்காமலே லவ் பண்ணுவோனா? ஆமா. நான் காதல்கோட்டை அஜிக்குமார், நீங்க தேவையானி, நம்ம ரெண்டும் பார்க்காம லவ் பண்ணிட்டு கடைசியில் ட்ரெயினில் போய் சந்திப்போம் என்ன? அட ஏங்க இப்படி பார்த்து லவ் பண்ணாலும் ஏமாத்தி போயிருந்தாங்க, இல்லை வேற பார்க்காம லவ் பண்ணணும். நீங்கள் என்ன ஏமாத்திட மாட்டீங்களா? பார்த்தீங்களா, நீங்கள் என்ன தப்பாக நினச்சிட்டிங்க பார்த்தீங்களா? சாச்சா, நான் அதுக்கு சொல்லலை, இல்லை பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது, அதுக்கு தான் சொன்னேன். பார்ப்போம், நேரம் வரும்போது நம்ம ரெண்டு பேரும் நேர்லேயே சந்திப்போம். இப்போதைக்கு ஃபோன்லேயே பண்ணுவோம். ஓகே, இப்போங்க பார்க்கணும். ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நான் எப்படி நினச்சிருந்துமா, நீங்கள் பேச வச்சு எப்படி நினச்சிருந்துமா, நீங்கள் வந்து உலகளவு ஐஸ்வர்யமாக இருப்பீங்க. எப்படி இருப்பாங்க உலகளவு ஐஸ்வர்யமாக இருக்கணும், இல்லை உள்ளூர் கைமா இருக்கணும்? அக்கா நான் வீட்டுக்கு போகிறேன். ஆ சரி. அம்மா, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? நான், எங்கள் அம்மி, சே மம்மி, தாடி தாடி, அப்புறம் நிறைய பேர் இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் யாருன்னா இருக்கீங்க? நானும் எங்கள் டேடி மட்டும்தான் இருக்கோம். அப்படியே, உங்கள் டேடி என்ன பண்ணார்? எங்கள் டேடி ரிட்டையர்டு டீச்சர். அம்மா, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், அவ்வளோதான். சரிங்க, அப்பா வர மாதிரி இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். திவ்யா, வர வர உன் போக்கே சரியில்லைம்மா, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க ரொம்ப நேரமா? அப்பா, நான் நீங்க நினைக்கிற மாதிரி யாருக்கிட்டையும் பேசல, என் ஃப்ரெண்ட்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னமோ, உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், அதை நீ கெடுத்துறாத. நான் என்னைக்குமே உங்க நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி நடந்துக்கிட மாட்டேன். அப்பா வளர்த்த பிள்ளை தப்பா போச்சுன்னு ஊர் பேசிடப்படாது, பார்த்துக்கோ, பார்த்து நடந்துக்கோ. வாங்கண்ணே வாங்க, நடந்தது நடந்துக்கிட்டு இருக்கிறது நடக்க போகிறது எல்லாத்தையும் சொல்லுவோம், வாங்கண்ணே. சரி, நம்ம லவ் பற்றி கேட்போமா, என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். வாங்கண்ணே, நல்லா சொல்லுவோம்ண்ணே. அப்படியாண்ணே? ஆ, நேசமாவா? உண்மையா? உண்மையா சொல்லிடுவோம். ஆமாம், நீங்கள் சொல்லுங்க. உங்கள் பேரை சொல்லுங்க. ரவி. ரவிங்கிற பேருக்கு ஒரு சீட் எடுமா மீனாட்சி? வாமா மீனாட்சி, வந்து அண்ணன் பேருக்கு ஒரு நல்ல சீட் எடுத்து கொடு. சரியான சீட்டை எடுத்துக்கொடுமா மீனாட்சி, அண்ணன் பேருக்கும் அண்ணன் ராசிக்கும் நல்ல சீட்டு எடுத்துக்கொடுமா மீனாட்சி. சரியா இருக்குல்ல, நல்ல சீட்டு தானம்மா? உங்கள் பேருக்கும் ராசிக்கும் முருகப்பெருமான் வந்திருக்கு, ஆயுசு கழிவில்லை. உங்கள் வாழ்க்கையில் வந்து இப்போ கண்டிப்பான முறையில் கடங்காரங்க உலகம் அதிகமாக இருக்கு. நான் என்ன கடவுளா? அது எப்படியா கட்ட சொல்லு, பாராமரம் கிடக்கிறேன். வேறு இப்போ பார்க்க வருவானியா? ஓ, இதே உங்ககிட்ட கேட்க வந்தா அவசர அவசரமா? கேட்கறது எனக்கு புரியுது, எதிர்கால மனைவி எப்படி அமையும்னு கேட்குறிய. கூடிய சீக்கிரமே உங்கள் மனைவியை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த பொண்ணா என்ன, நமக்கு ஒரு ஜோடியா? நமக்குன்னா எப்படி நினைச்சு வச்சிருக்கோம்? ஓ, உண்மையை சொல்லுவியா? என்னுடைய மீனாட்சி என்றைக்குமே பொய் சொல்லாது, சொல்லக்கூடிய வார்த்தை கரெக்டாக இருக்கும், நல்லதே நடக்கும். சரி, பாதி பொய் பாதி உண்மையும் சொல்லியிருக்காரு, எவ்வளவு? 20 ரூபா. 20 ரூபாயா? 10 ரூபாதான். என்னையா 10 ரூபா இருக்கு? ஆ, போதும் போதும், இதே கொடுக்கக்கூடாது. சரியான சாவுகராக்கியா இருப்பான் உங்களுக்கு, இப்படி இருக்காங்களே. மடசாமி, உன் வேலையில ரொம்ப பிரமாதமா இருக்குப்பா.
என்ன இந்த ஓலை தான் ரொம்ப நாளா குமிஞ்சு கிடக்கு, வித்திர வண்டி தானே? எங்கயா இப்பவெல்லாம் கேஸ் மயமாயி போச்சு, எவையா கேக்குறான்? அப்ப கொளுத்திடுவோம், எடுத்துட்டு தீப்பெட்டிய. ஐயா எல்லாத்தையும் நான் பாத்துக்க, நீங்க போங்கய்யா. கையோட கொளுத்திடுவோம், தீப்பெட்டி எடுத்துட்டு வா. நீங்க போங்கய்யா, நான் பாத்துக்கிறேன். சரி, அதை மறக்காம கொளுத்திடு. அப்பா தப்பிச்சிருட அந்த வண்டி. தம்பி அப்பா பயாச்சு. தம்பி உங்க வண்டிய நாளைக்கு வேற எங்கயா விட்டுருங்க. என்ன ஏன்? கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா உங்க வண்டிய தீ வச்சு கொடுத்துட பார்த்தாரு. ஐயோ சரிண்ண, நாளைக்கே வேற இடம் மாத்திடுறோம். சரி சரி வாங்க வேலைய பாப்போம். அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? போண்ட கடன் கொடுத்துருவோம், எப்படி நல்லா இருப்பேன். ரொம்ப பேசப்பட, இப்ப எவ்வளவு தரணும்? 105 ரூபா பாக்கி இருக்கு, நான் அதே கொடுக்கல. இன்னும் 105 ரூபா ஒரு பெரிய பாக்கி, இதை சொல்லி எனக்கு கவலைப்படுத்து. இப்ப என்ன 105 ரூபா தானே? ஆ ஒரு பெரிய விடு. நாங்களா எட்டு என்ன வாங்கிக்க. சரி இதையும் கணக்கு சேர்த்துக்கோ. வந்துட்டாங்க ஐயா, உயிரை வாங்கறதுக்கு. அதான் மஞ்சு. ஹலோ மஞ்சு சொல்லுங்க. ஹலோ ஹலோ மிஸ்டு காலா, முதல்ல ஃபோன் பண்ணும்போது அவ்வளோவளையே ஃபோன் பண்ணி அந்த அன்றைக்கி கூப்பிட்டுருதா இல்லையா? அப்புறமா ஒரே மிஸ்டு கால் தான், சொத்து இழந்துட வேண்டியதான். சொத்து வர நம்மகிட்ட இல்லையே. சொல்லுங்க மஞ்சு, என்ன மிஸ்டு கால்? சாரிங்க, என் செல்ல பைசா இல்லை அதான். அப்படியா? சரி 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 சரி, என்ன சொல்லுங்க. சும்மா தான், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். இப்போ திருநெல்வேலியில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இருக்கேன், கொஞ்சம் ஜாமங்களை பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்தது, அதுக்கு தான் வந்தேன். அப்படியா, ஒரு நிமிஷம். இலவச அரிசிக்கே க்யூன் இருக்கிற நாய் இவன் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் நிற்கிறானா, இப்போ பாரு. ஹலோ. ஆ சொல்லுங்க சொல்லுங்க மஞ்சு. ரவி, நாளைக்கு நான் உங்களை நேரில் சந்திக்கலான்னு இருக்கேன். இனிய வெறும் கையோடையா சந்திக்க போறீங்க? உங்களுக்கு திருநெல்வேலி அல்வா தான் ஃபேமஸ், அல்வா கொடுக்குமா? எனக்கே அல்வாவா? உனக்கு அதான் நான் கொடுத்துட்ருக்கேன். என்ன ஒன்று சொல்லுங்க. எனக்கு ரொம்ப நாளாக டைட்டன் குவாஷ் வாட்ச் வாங்கணும்னு ஆசை, வாங்கி தருவீங்களா? நிச்சயமாக வாங்கிட்டு வரேன். நாளைக்கு உங்களை நான் எங்கே பார்க்கலாம்? முதல்ல வாட்சை வாங்கிட்டு கூப்பிடுங்க, அப்புறம் சொல்கிறேன் எங்கே சந்திக்கலாம்னு. இப்போ சொல்லப்படாதா? ஓகே. யோ எப்படி நம்ம கெட்டப்பு? என்னடா இது கோலம்? எப்படி சூப்பரா இருக்க பாத்துடா, நாய் பார்த்தா துரத்த போகுது. நான் உன்னோட அழகா இருக்கன்னு போறாம. இன்னைக்கு என்னடா, என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போறேன். எல்லாம் ஓகே, ஆனா இது என்னடா? அதான்டா நானும் யோசிச்சேன், ரொம்ப கவலைப்படாதுங்க. இப்ப வண்டி நல்லா இருக்க. ஐயோ டேய் டேய் டேய், யா ஆள பாட்டு வரமா ப்ளோய்? சே போயிட்டான். இதெல்லாம் ஒரு வண்டியா? தோ ஹலோ மஞ்சு. சொல்லுங்க ரவி, என்ன விஷயம்? எங்கே பார்க்கலாம்? ஷிஃப்ட் வாங்கி வந்திருக்கேன். இன்னைக்கு அஷ்டமி நவமியாக இருக்குது, அதனால் நாளை கழிச்சு வேணால் சந்திப்போமே.
இது வேறயா நம்ம கிஃப்ட் என்ன பண்றது நான் பனேரி அங்கோலுக்கு வரேன் அந்த கோவில் வாசல்ல வச்சிருங்க அப்படியே சரி சே இவ்வளவு ஆசை கெட்டப்பனா மாத்தினோம் அப்போ ஸ்டைலாக போகலான்னு பார்த்தா நம்ம குளம் அடிக்கிறான் அம்மனே வைக்கிட்டேங்களே ஹலோ மிஸ்டர் பனேடியான் இன்னைக்கு கவுத்துட்டிய நாளைக்கு எப்படியாவது சந்திக்கிறதுக்கு நீங்கள் தான் வழி வைக்கணும் ஒன்றை நம்பி தான் வச்சுட்டு போகிறேன் ஓ ஒன்றை நம்பி தான் வச்சுட்டு போகிறேன் பார்த்து போகிறோம் எனக்கு நீ தான் ஆளை காட்டுது அவள் எப்படிங்க நடக்கணும் எப்படி பார்த்து என்னை விட்டு ஓடி போக முடியுமா அடியானே கர்ண காட்டுப்பா கர்ண காட்டிட்டப்பா என்ன இந்த கிழக்கு எடுத்துட்டு போகுது ஒரு வேலை இந்த கிழக்கு தான் நம்மளை ஏமாத்திருக்குமோ திவ்யா கோயிலுக்கு வந்த அம்மா வரியா என் கூட நீங்க போங்க வர்றேன் சொல்லிட்டு வரவே இல்லை சரி முதல்ல அந்த கிளவி எப்படி போ ஏ கிளவி ஏண்டே ஆடே போட்டு போறியா டமாட்டம் ஒன்று இந்த பாரு என்ன என்ன இது என்ன 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 எடுமா எடு என்கிட்டலாம் ஒண்ணும் இல்லப்பா உன் கையில கிடக்கிறதெல்லாம் பித்தள தான்ப்பா கோயில் எடுத்தல்ல அப்படிண்டா நானே பெரிய போட்டுண்டி ஏங்கேவா நானா ஒண்ணு எடுத்தலப்பா என்னது எடுக்கல அப்ப இது என்னது ஒழுங்க குடிக்கியா இல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் பேராதப்பா கலாங்க கண்டேன் கொன்னே விடுவேன் ஆளை பொறுப்பு